வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் சேனல். இந்த பிள்ளை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரமான வேறு லெவலான ஒரு வீடியோ தான். ஸோ அப்படின்னா சத்தியமாக சொல்ல மாட்டேன், இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான வீடியோ அப்படின்னு நான் சொல்லணும். சரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ரீசெண்ட் வீடியோ, அதாவது இது பார்த்திங்கன்னா நேற்றுக்கான வீடியோ. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எங்கள் அம்மா மொபைல் தான் டவுன்லோட் பண்ணிச்சு, எங்கள் அம்மா மொபைல் தான் விளாண்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இது எங்கள் அம்மா மொபைல் விளாண்டா இனிமே அப்படி தான் வந்துட்டுருக்கும், அது உங்களுக்கு தெரியும் அளவா. சரி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யார் கூட போயிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு யார் கூட இருக்காங்க, சூர்யா கேமிங் ஒரு பிரிக் ஃபயர் பண்ணுறேன். இதை வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நம்ம பழைய வீடியோவில் கேட்டி புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க கூட தான் நம்ம விளாண்டுருக்கோம். இது அவனுடைய புது ஐடியாமா, புது ஐடி வாங்கி பேரை மாற்றாமல் வச்சுருக்கேன் எதுக்குன்னு தெரில, பட் வேறு லெவல் ஐடி அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அவனோட சேனலிங் கொடுக்கலாமா, நம்ம ஏற்கனவே நிறைய வீட்டில் கொடுத்துடலாம், நான் அப்படி தான் நினைக்கிறேன். சரி ஓகே. ஸோ பார்க்கலாம் பார்த்து இருக்கலாம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக இருக்கும், ரொம்ப நேரமாக இருந்துமே வரமாட்டான், வந்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுங்க. ரொம்ப அடுத்தது ஐயோ அங்கே இருக்கானா, ஐயோ இப்போ போய் ஒழியணுமே, ஐயோ டேமேஜ் கொடுக்கானே, ஐயோ இந்த பக்கம் குலால் போடணுமே அப்படின்னு ஒரு படபரப்பு இருக்கணும், அதான் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அப்படிலாம் இருக்காது, அது பார்த்திங்கன்னா முன்னுக்கிட்டே சொல்லிக்கிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம பல நம்மளை வந்து போர் அடிக்கக்கூடாது, என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கணும். அந்த கண்ட்ரி பல கண்ட்ரிக்குள்ளே நம்ம போனோம் சரியா, அதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல் சூழ்நிலை வரும். ஸோ தமிழில் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் பேங்க் ஸோ தண்ணி வச்சுருந்தியே, அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது கரெக்டாக அப்போ தான் தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த தமிழுக்கான அர்த்தம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது என்னைக்கு விளாண்டுதுன்னா நாள் விளாண்டுது. நான் பார்த்தீங்கன்னா புதுசாக மேஜிக்கு வந்துச்சா, மேஜிக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு இருந்துச்சுன்ட்டு கிளைம் பண்ணி வச்சுருந்து சும்மா தான் வச்சுருந்த வெட்டியாக. அந்த புது பழசு பழைய பழைய பிள்ளைய ட்ரெஸ்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, நான் என்ன பண்ணுவேன் சும்மா இருப்பேன்னா கிளைம் பண்ணிடுவேன் பிடிச்ச ட்ரெஸ்ஸு அப்படி. இது பார்த்திங்கன்னா எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை நான் கிளைம் பண்ணணும்னு நினச்சேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்கே தமிழில் இருக்காம்பில் அவன்ட்டு இந்த இந்த ட்ரெஸ் இருக்குதாம்மா, ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பீகல் படம், பீகல் படம் அன்றைக்கி வந்துச்சு 2019 வந்துச்சு, 2019 தீபாவளி தானே வந்துச்சு. அப்போவே பார்த்திங்கன்னா அவன் வாங்கி வச்சுட்டேன் இந்த ட்ரெஸ்ஸை, அப்போலேருந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இவன்ட்டெல்லாம் இருக்குது நம்ம தெரியல அப்படிங்கிற ஒரு வெறுப்பு கடுப்புன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு காரணத்தால் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா நம்ம முன்கூட்டியை வாங்கியாச்சு. ஸோ அது ஒரு வெறி இந்த வீடியோ வாங்கணுமே, ஐயோ இவ்வளோ வச்சுருக்கானே அப்படிங்கிறது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வரலாம். எடுத்தோடனே ஒருத்தனும் வரல, நல்ல வேலை நினச்சிக்கிட்டேன் நானே. ஸோ ரொம்ப வெட்டு கண்ணா கிடைக்குது, ஏன்னா நல்ல கண்ணாகணும். கார்னேட்டே கிடச்சிச்சு, கார்னேட்டேக்ஸ் கிடைக்கலையே. சரி பார்ப்போம் பார்ப்போம், பார்த்துட்டு இருக்கலாம். இன்னொரு குடும்பம் என்னென்னா, இன்றைக்கி என்ன கிழமை, ஏதோ கிழமை விடுங்க, அதனால் இன்றைக்கும் ஸ்கூல் வச்சுட்டாங்க இல்லைன்னா நான் முன்கூட்டியே இது பண்ணிப்பேன். அப்படி இருந்தாலும் இன்றைக்கி நான் லீவ் தான் போட்டேன், எதுக்குன்னு கேளுங்க. ஃபீவர் நேற்று கோல்டு கோல்டு நிரூபிக்கம்ல, அதில் ஃபீவர் ஃபீவர் அப்படின்ட்டு நான் லீவ் போட்டேன். அப்போ ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் ஆஸ்பத்திரி போயிட்டேன். ஸோ அதான் என்னென்ன சொல்கிறான் பாருங்கள், கம்பி கட்டுறலாம் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத உங்களோட தாட்டு பரவாயில்ல இருக்கட்டும். சரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக் பேக்கோ கடிக்கலோ ஒன்றோ கடிக்கலாம், அரை மணி நேரமாக இங்கேயே சுற்றிட்டு வரேன், ரொம்ப போர் அடிக்குது, அலைவோ குறைய மாட்டேங்குது. பாருங்கள் சுற்றி சுற்றி இங்கே தான் வந்துட்டுருப்பேன். ஸோ வாக்கிங் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன கண்டக்ட்டுக்குள்ள போகலாம், அதாவது எனிமே வந்தால் மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா கேம் பிளேக்குள்ளே வந்து பேசணும். மற்ற நேரத்துலலாம் நமக்கு போர் அடிக்குதா, நம்ம ஜாலியாக என்ன பேசுவோம், நம்ம நேரில் இருந்து இப்போ நீங்கள் வியூவர்ஸ், இப்போ நாம் நேரில் இருந்தால் நேரில் பேசினா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கேன், அந்த ஒரு கான்செப்டில் பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் மலைங்க, என்னடா இது, யோ எல்லா ஊர்லேயும் இந்த தலைமையத்தில் மலைதாயா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச, அதாவது இப்போ எந்த மாதிரி பேசுன்னா உலக சுற்றுச்சூழல், அதாவது காமனாக வந்து ஜாலியாக காமெடி பண்ணி பேசிகிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு மூடில் இருக்கேன். அதான் உங்ககிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்கேன், அதாவது வேறு கண்டென்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ஃப்ரீ ஃபயர் மட்டும் பேசாமல் அதான் மலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரி விடுங்க, எனக்கே போகிறது அதை பற்றி பேசி. சரி ஐயோ எனக்கு தொண்டை தான் வலிக்குதியா, இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசினா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வீடியோ போடலை, ரொம்ப நேரம் பேசினா தொண்டை வலிக்குது. முன்னாடிலாம் அப்படி இல்லைங்க, ஒரு 15 நிமிஷம் 1/2 நேரம் பேசினாலே எனக்கு வந்து தொண்டை வலிக்காது. இப்போ நேரத்தில் தொண்டை வலிக்குது, 10 நிமிஷம் என்ன 4 நிமிஷம் தாங்க முடிஞ்சிருக்குது, தொண்டை வலிக்குது எனக்கு. சரி இன்னும் 30 லேவிலேயே இருக்கு, குறையவே மாட்டேங்குதுங்க. ஐயா என்ன இது. சரி பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சூர்யா பையன்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு, டே அங்கே வாட டே பாட்டு இங்கே வா பாட்டு, இல்லை பாட்டு பின்னாடியே வா பாட்டு அப்படின்னு சும்மா கலாய்ச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மேட்ச் பிளான் பண்ணோம். ரொம்ப நேரமாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேம் பிளேயில் லூட்டை பொறுத்ததுலேயே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம், ஏனவே பார்த்து கண்டுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனிமியை கதிதான் எனிமியாக கொஞ்சம் அலாட்டாக இருந்தேன் இந்த நேரத்துலலாம்.
ஸோ பாருங்கள் என்னென்ன என்ன தான் நடக்குதுன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டும் நம்ம தலைவன் எம்ஃபோர் ஏன் வந்துட்டு ஏ சொன்ன மாதிரி எனமையா அப்படியே பிடி அப்படியே 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 ஐயோ அப்படி சார் பிரச்சனை கிட்டியா வர வர வரானே அப்படி அப்படியே அப்படியே போய் ஐயோ அழகானோ நல்ல வேலை இங்கே வந்துட்டு ஐயோ டபுள் வெக்டர் ஐயோ அழுத்து விட்டு அழுத்து விட்டு டபுள் வெக்டர் இருந்தாலும் கூட நம்மளுடைய குரோனோ கேரக்டரும் மேக்ஸ் ஒன்று வச்சு வைங்களேன் தார் மாறு தக்காளி சொல்லலாம். ஸோ அப்படியே டபுள் வேக்டர் இப்போ நான் வந்து குரோனோ போடலன்னு வைங்களேன் இந்நேரத்துக்கு என்னுடைய ஸ்டோரி முடிஞ்சிருக்கும். அப்புறம் கதம் கதம் மாட்டிட்டு பாய் பாய் சொல்லிட்டு போக வேண்டியதான். அப்புறம் யார்கிட்ட இந்த சூரியகிட்ட வந்து நான் கெஞ்சிக்கிட்டே இருக்கேன் ஐயா ரிவ்யூ பண்ணுங்கயா ஐயோ ரிவ்யூ பண்ணுங்கயா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பார்த்திங்கன்னா அந்த இதுலேருந்து டோக்கன் எடுத்து எல்லாத்தையும் வாங்கலாமே அப்படி ரொம்ப போயிட்டுருக்கேன். சும்மா கெத்தாக இருக்க முடியல இந்த டெஸ்ட்டில் ரொம்ப மாசாக டோர்னமெண்ட் பிளேயர் மாரி அப்படிலாம் வேணாம் அது ரொம்ப ஹை ஒரு கெத்தாக ஒரு பிளே ஒரு ஒரு ரெண்டு வருஷம் விளாட்ற ரெண்டு வருஷம் ஃப்ரீ ஃபயர் விளாட்ற பிளேயர்னா எப்படி இருக்கணும் அதுமாரி இருக்கல அப்படி தான் இருக்குது. ஐயோ டென்சி ஒன்று வேறு போட்டேன் நான் உள்ளே போகல போகல உள்ள போகல போ ஐயோ நமக்கு வேறு என் போர் அடிக்குது என்ன பேசுனேன் தெரியலையே ஸ்கிப் பண்ணி விட்டுலாம் வாங்க நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி வேறு ஏச்சு போகலாம். ஏன்னா இந்த ஒரு கிலோ அடிச்சுட்டு இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் இன்னொரு கிலோ அடிப்பேன் அதை நான் கரெக்டாக நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி வேறு ஏச்சு போயிடலாம் ஜீவம் மாமந்தர் கழிச்சும். ஓகேங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போச்சுநாக்கில் இருந்தோமா போச்சுநாக்கிலேருந்து அப்படியே வந்து 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 இங்கே அது வந்து பீக் வந்துட்டு நம்மள சொந்த ஊர் நம்மளுடைய சொந்த ஊரான பீக் வந்திருக்கோம். இந்த இடத்துல இனிமே இருப்பானா அப்படின்னு கேட்டால் பார்ப்போம் வந்தா இருக்கான் நான் வந்து பார்த்துப்போம் என்ன அந்த டம்ளர் சொன்னோடனே ஏன்னா இது நான் ஏற்கனவே வாழ்ந்தமாச்சு எனக்கு தெரியும் என்ன தெரியும் பார்த்தோன்னா பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இருக்கலாம் ஐயோ இது வந்து அதாவது என்னென்னு சொல்லியிருந்தேன் யோ சூரியா வாயா வாயா இனிமே இருக்கான் பக்கத்தில் வாயா பேக்கப் கூடிய அப்படின்னு கற்றுக்கிட்டே என்ன இடியா வாரையா அவன் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான் ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு ஐயோ ஃபஸ்ட் குளோவில் உடைப்பான் எங்கே இருப்பான்னு தெரில குளோவில் உடச்சிருந்தேன் என்ன தலையை கட்ட மாட்டேங்கிறான் குளோவல்குள்ளே இருக்கானா இல்லையா அப்படின்னு பார்க்கதான் உடச்சிட்டே இருக்கான் வடையவே மாட்டேங்குது ஐயோ என்ன அது அப்படின்னு நான் வேறு கடுப்பாய் பாட்டில் போயிட்டு ஐயோ என்ன சிரிப்பானு பார்த்தா அப்படி குளோவில் போட போயிட்டேன் நான் அப்படி எவனும் இல்லைன்னு வந்து ரொம்ப பரபரப்பு திரும்பி பின்னாடி வந்து திரும்பி முன்னாடி போய் எவனா வச்சிருப்பான் அப்படின்னு ஒத்துவதுக்குன்னு ஒருத்தனும் இல்லை ஐயோ இருபதாலே இருக்குது இதில் அவுட்டானா மைனஸ் ரொம்ப ஆகுமே அப்படின்னு ரொம்ப பயமாக ரொம்ப பரபரப்பாக பந்து இருக்குள்ள இருக்கானா அப்படின்னு பார்த்தா இது உடைய வழியா எங்கேயா போயிட்டேன் அவனை தேடிட்டு இருக்கான் ஐயோ இப்போ தான் நீ ஆயிடுச்சு எங்கேயா போனாவன் பயம் போயிட்டானா அப்படின்னு நானும் கண்ணு முன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கடைசியில் எங்கே இருப்பான் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாருங்கள் இதுக்குள்ளே பின்னாடி போயிட்டானா அப்படின்னு பார்ப்பேன் எங்கேயோ இல்லை ஏன்னா ரெடியாக இருக்கணும்ல அதனால தான் ஐயோ என்ன ஆலையை காணும் எங்கேயோ ம் வழங்கிரும் எங்கேயுமே இல்லையா எங்கே போயிட்டான் பாலமுத்தா எங்கேயா இருக்க தலையை கட்டியா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பேன் யோ யோ ஏன் இங்கே இங்கே ஒரு இனிமே இருக்கான் அப்படின்னு இப்போ வந்து எப்போ இல்லை அவன் வந்து அந்த டபுள் டோர் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருப்பான் கன்ஃபார்ம் பண்ணிடுவான் அங்கே தான் போயிருக்கான் அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்துடலாம் அப்படின்னு போகிறதான் எங்கேயா தான் எங்கேயா தான் இருக்கான் அப்படின்னு திரும்பவும் வருங்க இப்போ எங்கேயா இருக்கும் அப்படியே பார்த்து ஏன் அப்படின்னு மண்டையிலேயே ஒரு அடிப்பேன் அவங்க கற்று ஐயோ ஊசிக்கில் போகலையே என்னென்னு கற்றுவான் அப்படி அவன் கற்றுவான் அவன் என்ன அருங்கி வச்சா போட்டேன் அப்படின்னு டேய் நான் மட்டும் எந்த போட்டேன் நான் உனக்கு 73 இன்னும் 104 என்னமோ வச்சு நானும் எச்சா தான் ஏன் போட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த வெண்டிங் மிஷின் இருக்குங்கிட்ட பார்த்தானே அவனை ரிவைவ் பண்ணுறாரு நினச்சிட்டு ஒரே வந்தேன் அப்புறம் பார்த்தா தெரியுது இந்த வெண்டிங் மிஷின் அப்படின்ட்டு சரி ஓகே இது பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோ ஓட்டம் பார்த்திங்களா அது வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்க போதான் நம்ம இது விளாண்டோம் அது வந்தோடனே அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு இப்போ புரிஞ்சிச்சா எப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் விளாண்டுருந்தோம் அப்படிங்கிறத ஆமாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோ அப்லோட் ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம விளாண்டுனா அப்படியே அப்லோட் பண்ணோடனே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஏன்னா இது எங்கள் அம்மா அம்மா போயில அளவா அதனால் ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்துட்டே இருக்கலாம் மிகவும் இவ்வளோ வேணால் சிக்குவான் போய் எழுத்து கட்டிடலாம் அப்படின்னு போய் பார்ப்பேன் ஒரு பயில இருக்க மாட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நான் இங்கே இல்லை பீக்கு காலி பீக் வந்து ஜோன் கிளியரு அதனால் நம்ம வேறையா எங்கேயாச்சு போகலாம் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அப்படி பார்த்துட்ருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வரும் இங்கே வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னு ஒன்றும் ஆகாது கரெக்டாக ஒன்றும் ஆகாது இங்கே வந்து இப்போ இதெல்லாம் ஒரு கம்மியாயே அப்படின்னு ஒன்று இல்லையே இது இருக்கும். ஸோ பரவாயில்ல அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது என்னோட வேலை இவங்க சூர்யா பார்த்தீங்கன்னா ட்ராகோ ஏகே இருக்குது பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் அது இல்லை அது விஷயம் இல்லை ஃபஸ்ட்டு ட்ராகோ ஏகே அந்த எவ்வளோ கண்ட்ருக்குல அது லெவல் 4 வச்சுருக்கான் ஏகே இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு பிகினிங்லேயே சொல்லியிருப்பான் ஏகே கட்டிட்டு மார்க் பண்ணி விட்டேன். ஸோ அப்படியே போயிட்டான் அப்படி இருந்துமே அவன் என்ன யூஸ் அவன் வந்து ஒரு பாட்டு தான் அது வந்து நம்ம ஊருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ பிசி பிளேயர் இப்போ வந்து மொபைலில் விளாண்டுருக்கான் பிசி எங்கேயும் சர்வீஸ் விட்டுருக்கானா இல்லைன்னா நல்லா தான் விளாடுவான் மொபைலில் பாட்டுன்னு சொன்னேன் எனக்கு சாகிச்சா நல்ல ஒரு ஹெச்ஆர் என்ன ஹெச்ஆர்டி அவ்வளோது ஐயோ ஏறாது அவன் ஃப்ரெண்டு வரான் அது அடிப்படி அப்படியே அப்படியே ஹெச்ஆர்டி ஹெச்ஆர்ச்சே ஐயோ எங்கே போய் ரொம்ப திட்டிக்கணும்
சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாருங்கள் அவள் பக்கத்தில் தான் இருப்பான், இங்கே தான் இருப்பான் அப்படின்னு உடனே ஓடி வந்து பார்ப்பேன், பார்த்துப்பேன் பக்கத்தில் வந்து பார்த்துப்பான் அப்படின்பேன். அவள் ஓடிப்பான், ஓடி போயிட்டான் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ ஓடி போயிட்டேன் அப்படின்னு நினச்சி பார்த்தா இங்கே தான் இருக்கான். யோயோ இந்த இதான் அந்த ஃப்ளாஷ்பேக் புக் வந்துட்டு என் பாருங்கள் ஃப்ரீ ஃபயர்லேயே ஃப்ளாஷ் பங்க் யூஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணி வந்து இப்போ தான் பார்த்துருக்கேன். ஐயோ ஃப்ளாஷ் பங்க், ஐயோ இல்லைனா நேரத்துக்கு போட்டிருப்பேன் அவனை. ஸோ முடிஞ்சு போச்சு நம்ம கதை, இல்லைனா நம்ம வந்து போட்டுப்போம், யாராக இருந்தாலும் நேரத்தில் தோற்று தான் போயிருப்பாங்க. நான் வந்து தடுமாறிக்கேன், அதாவது ஐயோ அவுட் ஆயிருமா அவுட் ஆயிருமா அப்படின்னு ரொம்ப பயந்துக்கேன் நான். ஸோ ரொம்ப தடுமாறிட்டோம் அந்த மாதிரி தான், பதறாத அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இவன் தான் அந்த சூர்யா, அவனுடைய புது ஐடி. ஸோ பேர மாதிரி வச்சுருக்கேன், எதுக்கு எனக்கு தெரியல அவனுக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்ன பண்ணு, ஐயோ அண்ணன் டைவை பண்ணி அண்ணன் பாவையா எப்படியாச்சும் டாப் ஃபைவ்க்குள்ளே வந்துடலாம் ஏன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி பாபா நான் வந்து. ஸோ அப்புறம் தான் பயப்படைக்கு ஆப்பே இருக்கும், ஆப்பு சரியான ஒரு ஆப்பு பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அது என்ன ஆப்பு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்க வேண்டிய இருக்கலாம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவ்வளோவா ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை கரெக்டாக, அது வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நான் வந்து விளாட்றது ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், அது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது. இப்போ நான் விளாட்ற ஒரு 10 மேட்ச் விளாடுனேன், அது 10 மேட்சுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணதை உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். இதுக்கு மேலே லக் இருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது இனிமே வர வர நம்மளுக்கு பற்றி, அதாவது எது இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமே அடிக்கடி நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பயந்துருங்க பாருங்கள், பிங்க் வேறு போயிடுச்சு எனக்கு, நான் வேறு பயந்து போயிட்டேன். சரி விடுங்க, அதாகப்பட்டது என்னவென்றால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக வேண்டும் என்றால் அந்த எனிமீஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்பாட் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். அதுலேயே சில ஸ்குவாடெல்லாம் நம்ம வந்து ஐயோ இந்த ஸ்குவாட் ரொம்ப பெரிய ஸ்குவாட் அப்படின்னு எஸ்கேப்பில் ஆகணும், அதுக்கு பேர் தான் இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இதுக்கு பேரெலாம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கிடையாது. ஸோ ஜோன் வேறு வருது, எப்படி ரிவைவ் பண்ணி விட்டாமல் இப்போ பார்த்திங்கன்னா பயபுலிக்கு ஒரு சரியான ராப் இருக்கும். இவருக்கு ட்ராக் வந்து ஏதாச்சும் எடுத்துலாம் பார்த்தா கொத்து கொத்தா நடிக்க அடிக்கும். அப்புறம் அவங்களே வேணுமே என் பார்த்துக்கலாம்டா என் பார்க்கறதுக்குள்ளே பயபுல நான் கைத்தான். ஸோ இன்னொரு எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும். ஸோ அது என்ன ட்விஸ்ட்னு பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ஜூனை வேறு முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சோடனே லைஃப் அவ்வளோ போகுது, பார்க்குறதுக்குள்ளே டொமான் எங்கேயோ இருந்து பார்த்தேன் எங்கே இருந்தியா பார்த்தேன் அப்படின்னு பார்த்தா பயபுல இங்கேருந்து ஓட்டிருக்கா, இங்கேருந்து ஓட்டால் யாருக்கியா தெரியும், அட பாவி ஐயோ என்ன இது வியூ தானே. ஆமாம் வியூ வந்து டாப் 10 வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ஸ்பீச்சுக்காக தான் நீங்கள் லைக் பண்ணுவாங்களா. ஓகே தேங்க்யூ மாஸ் பாய் டாட்டா, அடுத்த வீடியோ பார்ப்போமா பார்க்கலாம், தேங்க்யூ மாஸ் பாய் டாட்டா.